நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், ராகுக்கேது பேச்சியால் இந்த 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப்போகிறது, ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பெறப்போகிறார்கள் என்பதை பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகுக்கேது பேச்சி புரட்டாசி மாதம் 21 நாள் ஆங்கில தேதி 8/10/2023 அன்று மேஷத்தில் இருக்கும் ராகு பகவான் மீனத்திற்கும் அதே நேரத்தில் துலாத்தில் இருக்கும் கேது பகவான் கன்னிக்கும் பெயர்ச்சியாகி 12 ராசிகளுக்கும் 18 மாதங்கள் 1.5 ஆண்டு காலம் பலன் தரப்போகிறார்கள். பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். முதல்ல ராகு கேதுக்கள் என்றால் சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய், புதன், இப்படி எல்லா கிரகங்களையும் விட அதாவது சனி பகவான், குரு பகவான், சூரியன், சந்திரனை விட எல்லா கிரகங்களை விட மிக மிக வலிமையானது இந்த ராகு கேதுக்கள். வலிமை பொருந்திய கிரகமாக இருக்குது, சாயா கிரகம்னு பேர். இந்த ராகு பகவான் இருக்கிற இடத்த, அதாவது ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது, ராகு இருக்கிற வீட்டினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுவார். யார் வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். கேது பகவானும் அதே போலத்தான் அந்த வேலை, அதாவது கிரகங்கள் வாங்கிய, அதாவது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு பலன், எந்த நட்சத்திர சாரத்தில் இயங்குகிறார்களோ அதனுடைய பலன், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அதனுடைய ஆதிபத்திய பலன், எந்த கிரகம் ராகுவை கேதுவை பார்க்கிறதோ அதனுடைய பலனையும் உள்வாங்கி செய்யக்கூடிய வலிமை பொருந்திய கிரகம். அதாவது குரு பெயர்ச்சின்னா மக்களுக்கு ஒரு சந்தோஷம், சனி பெயர்ச்சின்னா பயம், ராகு கேது பெயர்ச்சி கூட பயப்படுறாங்க. ஏன்னா பாம்பு இல்லையா, இது ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோம் ராகு கேது. ஏன்னா ராகு வந்து நல்ல இடத்துல உட்காந்தா நல்லது செய்வார் அப்படின்னு, கெட்ட இடத்துல உட்காரும்போது கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை வரும், அசிங்க அவமானங்கள் பர வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போது இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு வீட்டில் அமர்வது என்பது மிக சிறப்பு. அதே போல் கன்னியில் கேது பகவான், அதாவது சாதாரணமாகவே இந்த ராகு கேதுக்கள் கன்னி வீட்டில் உட்காந்தால் இன்னும் நல்ல பலனை தரும். அதாவது மேஷத்தில் ராகு உட்கார்ந்தார், மேஷம், கடகம், ரிஷபம், கன்னி, இப்படி ஆமையிடம் எருதுசுரான் நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகும் அமைமையாயின் ராஜயோக பலனை தந்திடுவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது இந்த கேது பகவான் ரொம்ப ரொம்ப வலிமையான இடத்துல உட்கார்றார். ராகு பொறுத்தவரையிலையும் குரு வீட்டில் தான் இருக்கிறார், குருவனுடைய வேலையை செய்ய போகிறார். இப்போது இந்த கிரகங்கள் பரிகாரம், ஒரு பயம் இருக்குல்ல, ராகு கேது ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோன்னு பயப்படுறாங்க 18 மாத காலம். அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது பரிகாரங்கள் பண்ணுவது மிக சிறப்பு. காலகஸ்தி போகலாம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், இப்படி போய் இந்த ராகு கேதுக்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் 4.5 தீபம் போடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால்,
இந்த பரிகாரம் ஓரளவுக்கு நன்மை பயக்கும். ராகு கேதுக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சடனாக செய்வாங்க, திடீர்னு செய்வாங்க, எப்போ செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. இப்போ இது எஸ்டாப்ளிஷ்டு ஜோசியர்களுக்கே கூட இந்த ராகு கேதுகளுடைய நாடியை பிடிக்க முடியாது, அதாவது அவங்க என்ன தசை புத்தி போகுது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அவங்களால என்ன பலன் ப்ரெடிக்ஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது யாராலேயும். அந்த அளவுக்கு ராகு கேதுகளுடைய பலனை சொல்வது என்பது மிக மிக கடினம். எப்படி சொன்னாலும் அப்படி பறந்து போயிடும். ராகு வந்து இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், கேது பகவான் இருக்கிற இடத்த சுருக்குவார். உதாரணத்துக்கு ஒரு பத்தாம் இடத்துல ராகு வராது சொன்னால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா காசு பணமே இல்லைங்க. ஒரு 1,00,000 வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா கடைசியில் பார்த்தா ஒரு 5,00,000 கொண்டாந்து விடுவார். அவர் பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு பேர். அவருக்கு எங்கே தான் எப்படி கடன் கட்சிதுன்னு தெரியலீங்க, கேட்ட இடத்துல கொடுத்தாங்க, கட்சியில் 5,00,000 ஆகிப்போச்சு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் பத்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னு வச்சிங்க, அது இருக்கிற கடையை சுருக்கிடுவார். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டிங்கன்னா அது பூரா அவங்க காணாமல் போயிடும். இருக்கிறத சுருக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். இப்படி ஆன போதிலும் கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11, அதாவது 3ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 6ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 11ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்தார் என்று அதாவது சஞ்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அருமையான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி எல்லா கிரகங்களை விட வலிமை பொருந்தியது இந்த ராகு கேதுக்களாக இருக்கிறதால ரொம்பவும் அதை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு ராசியாக இந்த ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் கேட்டை. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். செவ்வாய் பகவானுடைய வீட்டில் விருச்சிக ராசியில் அமைந்திருக்கிறார். கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் விருச்சிக ராசியில் அமைகின்றன, விழுகின்றன. இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இது வந்து கேட்டை நட்சத்திரம். கேது வந்து முதல்ல எடுத்துக்கலாம், 11ஆம் இடத்தில் இருக்கார். கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. யார் வீட்டில் உட்காந்து வேலை ஏஜெண்ட்டாக இருக்காங்களோ அந்த வேலையை தான் செய்வார். அப்போ புதனுடைய வேலையை செய்வார். இது ஏற்கனவே கேட்டை நட்சத்திரம். அவர் புதனுடைய வேலையை செய்வார். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 18 மாத காலமும் உங்கள் காட்டில் மழை, நீங்கள் நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் தான் இந்த 18 மாத காலமும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்று சொன்னால் இது கேட்டை நட்சத்திரம். கேதுவுக்கு புதன் வீட்டில் அமைந்திருக்கிறார், புதனுடைய வேலையை செய்ய போகிறார். அப்போது புதன் ஆகிப்போதுங்களா? அப்போது இந்த கேது வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம். ஏற்கனவே வந்து கன்னி வீட்டில் கேது, 11ஆம் இடத்தில் கேது. அப்போது 11ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லையா, 3, 6, 11. அப்போது அமக்கலமான ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக அந்த ஜோதிடர்கள், பத்திரிகையில் பணியாற்றக்கூடியவர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரிய பெருமக்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், டெக்னீஷியன்கள், கிரியேட்டிவிட்டிஸ், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மற்றபடி செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், அப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த 18 மாத காலமும் மிக சிறப்பாக இருக்கும். இதையும் தாண்டி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கும் ஒரு பொற்காலம். கேது 11ஆம் இடம் உங்களுடைய தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானம் வந்து உங்களுக்கு இதுவரையில் சரித்திரம் காணாத அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. கோடீஸ்வர அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா
வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் கூட அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் தொழிலாக இருக்கலாம், அவங்களுக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சக ஊழியர்கள் வந்து பாராட்டுற அளவுக்கும் நிர்வாகம் உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். இந்த கேது பகவான் 11 நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருந்தால் வீடு வாசல் மனை கார் பங்களான்னு இதில் செலவு பண்ணக்கூடிய சுப செலவுகள், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமண செலவு. ஏன்னா 7 குரு வந்துடுறார். அப்போது இந்த 9 கழிச்சு பிள்ளைகளுக்கு திருமண செலவு, அது மாதிரி சுப செலவுகள், வீட்டில் இன்னும் இதர சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பை தருவார் இந்த கேது பகவான். அமக்கலமாக செய்வார். அதுவும் ராசியே 3/11 பார்வை இல்லையா, கேதுக்கு ராசியை பார்க்குறார், ஞான காரகன். அதனால தான் சொன்னோம், ஜோதிட பெருமக்கள், எழுத்தாளர்கள், கிரியேட்டிவிட்டி, சாஸ்திரம் படிக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு பணம் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ரெட்டிப்பு, அவங்களுக்கு பேர் புகழ் உயரப்போகிறது என்று கூட சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 9 இடத்தை பார்க்கிற தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானத்தை தந்தைக்கு சமூகத்தில் பேர் புகழ், அந்தஸ்து உயரும், அவருடைய தொழிலும் சிறப்பாக அமையும். தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. இல்லை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணலாம். அது குறிப்பாக இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த, இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வெளியே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வெளிநாடு போகணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது இல்லை ரொம்ப சிறப்பாக அமையும். உயர்கல்விக்காக கூட செல்லலாம். மற்றபடி ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட போயிட்டு வரணும், ஆத்ம திருப்தி கிடைக்குங்க. ஸோ கேது பொறுத்தவரையிலையும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறார். அதுலேயும் முதல் 9 விட அடுத்த 9 இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். ராகுவை பார்க்கலாம் வாங்க. ராகு 5 இருக்கார். 5 ராகு இருந்தால் அவர் குருவனுடைய வேலையைத்தான் செய்வார். கல்வி, உயர்கல்வி படிக்கிறீங்களா, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறீங்களா, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர், டாக்டரேட், எதுவும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய உயர்கல்வி இல்லை உள்நாட்டிலே படிக்கக்கூடிய உயர்கல்விக்கு ஒரு பொருத்தமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணி நல்ல சக்ஸஸ் அடைவீங்க, அப்படின்னு டாக்டரேட் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாங்கிட்டு போங்க. தலைக்கு வருது, தலைப்பாட போகும். ஆனால் பூர்வீகத்துக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் ஆகிடும். இல்லை கோயில் நிர்வாகத்தில் நீங்கள் ஆலய வழிபாடு, அதில் ஆலயத்துக்கு நீங்கள் நன்கொடைகள் வழங்குறது, அப்படி கூட நீங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் 5 ராகு அநேக குழந்தைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. ராகு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பார்க்க போகிறார். அங்கே 9 வரைக்கும் தான் ராகு பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே குரு போயிடுவார். அப்போ குரு போயிடுறாருன்னு சொன்னால் ஒன்றும் குறை கிடையாது. அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதத்தை ஏற்படுத்தி தருவார் ராகு. ஆனால் கேது இம்மிடியேட் எஃபெக்ட், உடனடியாக சக்ஸஸ் பண்ண கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் இந்த முதல் 9 ஏன் அப்படின்னா, இந்த முதல் 9 ஆறில் குரு, ஓரில் பகை. இருந்தாலும் கேதுனுடைய சஞ்சார நிலையின் காரணமாகவும் பார்வை பலத்தின் காரணமாகவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் 9 அப்புறம் உங்களுக்கு குரு ரிஷபத்துக்கு வந்துடுவார். அங்கேருந்து அவர் கேதுவை பார்க்க போகிறார். இன்னும் குருவால் நன்மை, கேதுவால் டபுள் நன்மை, 3 நன்மைன்னு சொல்லலாம். எனக்கு குரு பார்வை வேறு கிடைக்க போகுது. ஏற்கனவே கன்னிராகுக்கு ஒரு ப்ளஸ்ஸு,
பதினோராம் இடத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு, அப்போ குரு பார்வைக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு, அப்போ மூணு ப்ளஸ்ஸுன்னு சொன்னால் அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து கண்டிப்பாக ஒன்று, கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 18 மாத காலமும் ராகுகேது பெயர்ச்சி அற்புதமான பலனை தரப்போகிறது. யோக பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.